என்ன குழப்பற? அவரு ரெண்டு நாள் தானே சொன்னாரு, யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார்ல. அப்படியாப்பா சொன்னாரு? எனக்கு என்னமோ ஒரு வாரம்னு கேட்டுச்சு. ஆமா, உனக்கு அப்படி தான் கேட்கும். ஏன்னா நீ இங்கே இருந்தா தானே, எப்பவுமே இசைக்கனவுல தானே நீ இருக்க. ரெண்டு நாள் தான் சொன்னாரு. சரி சரி விடுங்க, எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நல்லது நடக்க போகுது, அதுவே போதுங்க. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவர் பெரிய கோவக்காரன்னு நானும் நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அமைதியா பேசினாரு. அண்ணி ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க அண்ணி. என்ன பிரபா? கோவப்படாம எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? அந்த மணி வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? இப்ப எதுக்கு அது? ஒண்ணு இல்ல அண்ணி, அவங்க வீட்டுல என்ன யாருக்கும் தெரியாது. நானும் செல்வி அண்ணியை பார்க்கவே இல்லை. அதான் நேரா போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வேணாம் வேணாம்னு சொல்லியும் நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து அந்த ஆள் கிட்ட போய் பேசிட்டு வரீங்க. அவன் என்னடா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பொம்பளைங்கள பொது இடத்துல வச்சு வாடி போடுங்கறான். வீட்டுல எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். ஆனா நீங்க என்னடானா திரும்ப திரும்ப அவன் காலையே போய் விழணும்ன்றீங்க. உங்களுக்கு எல்லாம் கோபமே வராதா? எல்லாம் மறந்து போச்சா? அதுக்கு மேல அத்தை என்னடானா அந்த ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன என் அப்பாவோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எல்லாருமே அமைதியா தான் இருக்கீங்க, இப்ப நான் மட்டும் அட்ரஸ் கொடுக்கணுமா? அண்ணி விடுங்க அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னும் என்ன பொறுமையா இருக்க சொல்ற? ஆமா எனக்கு ஒண்ணு புரியல, அப்படி என்னதான் இருக்குன்னு அந்த செல்வியை திலீபனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அவ என்ன இளவரசியா இல்ல அவங்க என்ன சக்கரவர்த்தி குடும்பமா? சே, நம்ம குடும்பத்தோட மரியாதைக்கு திலீபனுக்கு பொண்ணு கொடுக்க 1000 பேர் வருவாங்க. ஆனாலும் அத்தை கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்பாங்க போல. நீங்களும் அவங்க சொன்னாங்களேன்னு போய் கெஞ்சிட்டு வேற வந்திருக்கீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணே இப்ப அட்ரஸ் கொடுங்க, மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அட்ரஸ்லாம் எனக்கு தெரியல, ஆனா அன்பு நகர் 11th ஸ்ட்ரீட்ல கடைசி வீடு, கருப்பு கலர்ல கேட் போட்டிருக்கோ, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் அண்ணே, நான் வரேன். இல்லையே, இவன் மூஞ்ச பார்த்தா சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே. அப்பாவும் புள்ளையுமா மறைக்கிறாங்க, பாத்துக்கிறேன். அப்பா இன்னும் கணேஷ் மாமா வரல. அடடா, அச்சி அசல் ஒரிஜினல் மாதிரியே இருக்கே. எப்படியும் கணேஷ் மாமா பணத்தோட வருவாரு, அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் உருவிட்டு இந்த டூப்ளிகேட்டை மட்டும் சொருவிடணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஆஹா, தீர்த்தவாரி திருவிழா தான். வாங்க, ராஜா நகர்வல எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. இங்க பாரு, அப்பனுக்கு போல தப்பாம பிறந்திருக்கு. எவ்வளவு அவசர அவசரமா நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், நீ உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க, போடி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, பஸ்ஸுக்கு நேரமாச்சு. இந்த வீட்டுல யாரும் நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன கட்டிக்கிட்ட வந்தா ஒரு மாதிரினா, நான் பெத்ததும் அதே மாதிரிதான் இருக்கு. எதுக்கு பிறந்த வீட்டுக்கு போறதுன்னா எல்லாம் இதுக்குதான். புகுந்த வீட்டுல இருக்கிறது எல்லாம் பிறந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு தான். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, புகுந்த வீட்டுல திருடுற மாதிரி. மாமா வந்திருக்காருமா?
வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. திலகா, அம்மா திலகா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். தேங்க அண்ணே. உட்காருங்க மாமா. என்னமா சொன்னோம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நம்ம சம்யுக்தாக்கு ஃபீஸ் கட்டணும்னு குமார் சொல்லியிருந்தான், அதுக்கு தான் பணம் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்தாமா அண்ணே, இதை நீங்க திலகா கிட்டேயே கொடுங்க. வாங்கிக்கமா. வாங்கிக்க. இன்னொரு குடும்பம் மாதிரிடா. ஆமா, குமார் இல்லனா நாங்க நடுத்தரவுல தான் நின்னுப்போம். இவன் கல்யாணம் பண்ண திருந்துவான்னு பார்த்தோம். ஒரு புள்ளையும் பெத்துட்டு இன்னும் பொறுப்பு இல்லாம தான் திரிஞ்சிட்டு இருக்கான். குமார் தானே பாவம், எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு இருக்கான். அதுக்காக காலம் பூரா குமார் இந்த குடும்பத்தை சுமந்துகிட்டு இருக்க முடியுமாம்மா? அவனுக்கும் ஒரு வழி பண்ணணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. என்னன்னு நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க சொல்லி நாங்க எதை கேட்காம இருந்திருக்கோம்? நான் அன்னைக்கே குமாருக்கு வயசாகிட்டு போதும், அவனுக்கு சீக்கிரமா பொண்ணு பாருங்கன்னு சொன்னா இல்லையா? நாங்க மட்டும் என்ன வேணும்னு பண்ணாமையா இருக்கோம்? எங்களுக்கும் குமாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை எல்லாமையா இருக்கும். என்னென்ன பண்றது, நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. வீட்டுல படிச்சு முடிச்சுட்டு தோ இவன் தம்பிக்காரன் வேலை வெட்டிக்கு போகாம சும்மா சுத்திட்டு இருக்கான். தங்கச்சி வேற படிச்சுட்டு சும்மா இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி வச்சுட்டு தானே குமார் விஷயத்த பாக்கணும். அதெல்லாம் நேரம் வந்தா தானா நடக்குமா? அதுக்காக சும்மாவே இருந்தா எல்லாம் நடந்துருமா என்ன? நீ குமாருக்கு ஆக வேண்டியத பாரு. அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தாதான் இவன் திருந்துவான். வேண்டப்பட்ட தரகர் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு பொண்ணு போட்டோவையும் காமிச்சாரு. பொண்ணு ரொம்ப அருமையா இருக்காமா? குடும்பமும் நமக்கு வேண்டப்பட்ட குடும்பம். முக்கியமா உங்க குடும்பத்துக்கு ஏத்த அருமையான பொண்ணுமா. இந்த போட்டோவை பாரு. என்னமா பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணு நல்லா இருக்கா, ரொம்ப லட்சணமாவே இருக்கா. எதா இருந்தாலும் சீக்கிரமா ஆக வேண்டியத பாருங்க, இதுக்கு மேலே லேட் பண்றது நல்லது இல்லமா. சரிங்கண்ணே. இந்த பொண்ணா? இந்த பொண்ணு நம்ம கடைக்கு வந்திருக்கே, ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. பாத்தீங்களா, இவனும் பாத்திருக்கான். அப்புறம் என்ன, குமார் கிட்ட பேசி ஆக வேண்டியதை சீக்கிரம் பாருங்க. கண்டிப்பா. என் புருஷன் போய் சேர்ந்துட்டாலும் அவர் கூட பழகின பாவத்துக்கு கூட பிறந்த பொறப்பா என் குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கீங்க. குமார் உங்க கடையில வேலைக்கு வச்சு நெளிவு சுழுவெல்லாம் கத்து கொடுத்து அவன் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நீங்க வளர்த்து விட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு சரியா தான் இருப்பான். இது நமக்கு ஏத்த குடும்பம். தேவையில்லாத கதைகளை பேசி இந்த சம்பந்தத்தையும் கைவிட்ட கூடாது. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுங்க. எனக்கு கடையில ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிமா சொர்ணம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நல்ல முடிவாடு. பட்டுமா உள்ள போடா. இந்த திலகா, நான் எண்ணி பார்த்துட்டேன், சரியா இருக்கு. சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ. அப்புறம் எம்எல் சந்தேகம் வரக்கூடாதுல்ல.
இப்ப என்னாச்சுன்னு அந்த நோட் அப்படி பாக்குற? என் மேல சந்தேகமா? நீ என்ன அவ்வளவு பெரிய யோகியமா? எனக்கு மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல. அத்த நீங்க இந்த நோட்டை கொஞ்சம் பாருங்க, இது என்னமோ கள்ள நோட்டு மாதிரி தெரியுது. அம்மாவுக்கு எக்ஸ்ரே கண்ணாச்சே, மாட்டிக்குவோமே. எல்லாம் நல்ல நோட்டு தாண்டி, தேவையில்லாம அவனை சந்தேகப்படாத. பாவம். இந்தா திலகா, இந்த பரம யோகியனை பத்தி இப்படி எல்லாம் சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீப்தா, பாப்பா சீக்கிரம் வா. அத்த என்னத்த இந்த போட்டோவே உத்து உத்து பாத்துட்டு இருக்கீங்க? இது தங்கமான பொண்ணு, அம்சமான பொண்ணுன்னு கணேஷ் அண்ணன் சொல்லிட்டு போறாரு. உன் வீட்டுக்காரனும் இவ்வளவு ஆஹா ஓஹோங்கிறான். ஆனா எனக்கு இது சரியா படல. ஆமாத்த, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, நீங்க என்ன செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் இல்லடி, எப்பவுமே என் பையன் நான் ஆட்டி வைக்கிற மாதிரிதான் ஆடணும். புதுசா ஒருத்தி வந்து அதை மாத்துறதுக்கு நான் விட மாட்டேன். அத்த, வெளியில இருந்து ஒருத்தி வந்தாதானே அப்படி நடக்கும்? நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா சொந்தத்துல இருந்து ஒரு பொண்ணு எடுத்துட்டா என்ன? சொந்தத்திலேயேவா? அதுக்கு நான் எங்க போறது? ஆமா, நீங்க நான் என்ன சொன்னாலும் மறந்து மறந்து போயிடுறீங்க. நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் அத்த? என் தங்கச்சி பிரியா படிச்சு முடிச்சிட்டா, அவளையே குமாருக்கு முடிச்சிடலான்னு சொன்னேனே. சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? என்னத்த இப்படி கேக்குறீங்க? நான் யாரு? உங்க சொந்த அண்ணன் பொண்ணு. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா பிரியாவை எந்த வீட்லயே கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரா? போதும் போதும், எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ தனியா ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காத, கிளம்புற வழிய பாரு. டே கற்பூரம், சீக்கிரம் வா. இதோ வரமா. உன் பொண்ணையும் பொண்டாட்டையும் கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு வா. ஜாகிரதையா போயிட்டு வா. சரி, போயிட்டு வர. சரிம்மா, விட்டு வந்துடுறேன். அப்பாடா, இன்னைக்கு ஹெவியான அமௌண்ட் சிக்கிருக்கு. இன்னைக்கு திருவிழா தான், போதும் போதுன்ற அளவுக்கு ஏத்திக்கணும். இது தீபாவளி வரைக்கும் தாங்கணும். கோபால் மாதிரியே இருக்கா? இவங்க வர ஓசிக்குடி, இவன் கூட சேர்ந்து அவ்வளவுதான், பார்க்காத மாதிரி போயிட வேண்டியதான். கற்பூரம் வெயிட்டா ஒரு அமௌண்ட் சிக்கிருக்குப்பா. உன்னை கூட்டிட்டு போய் சரக்கு போடலாம் தான் நினைச்சுக்கிட்டே வந்த, பார்த்தா எதுலயே நீ வந்துட்ட. என்ன கற்பூரம் சொல்ற? காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? வா, என்ன கேள்வி கேக்குற? நீ வா, இன்னைக்கு உன்னை சரக்கு சைடிஷ்ல குளிப்பாட்டுறேன். ஆஹா, இருந்தாலும் நீ பெரியாளியா? காசு மட்டும்தான் இல்ல கோபாலு, ஆனா எனக்கு மனசு இருக்குது. இருக்கிறப்ப செய்ய போற, இல்லாதப்ப நீ செய்ய போற. சரி சரி, எதுக்கு பேசிக்கிட்டு வா, போய் ஆரம்பிச்சு. அடடடடடா, ஆஹா பாரியா, இப்பதான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? மனசுக்கு சந்தோஷம் தர ஒரே இடம் இதுதான். கோவில் பள்ளிக்கூடத்துக்கு பதிலா இந்த மாதிரி நிறைய டாஸ்மாக திறந்து வச்சா மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவா, ஆஹா ஆஹா, பேசிக்கிட்டே இருக்காதயா, கைகாலாம் நடுங்குதியா? வா வா. கோபாலே, அந்த பையனை கூப்பிடு. தம்பி தம்பி. யோ, என்னையா குழஞ்சு குழஞ்சு கூப்பிடுற? நம்மகிட்ட தான் இன்னைக்கு காசு இருக்குல்ல, சத்தம் போட்டு கூப்பிடு. இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏய் சப்ளை, நீங்க வா. வாடா இங்க. பத்தியா, இப்படி கூப்பிடணும்.
என்ன சார் வேணும்? ஒரு ஃபுல் விஸ்கி, ஒரு சிக்கன், ரெண்டு ஆம்லெட். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு முறுக்கு பாக்கெட். யோ, என்னையா நீ முறுக்கு கிறுக்குன்ட்டு நல்லதா ஆர்டர் பண்ணியா? இல்ல கற்பூரம், எனக்கு எப்பவுமே முறுக்கு இருந்தாதான் உள்ள இறங்கும். உலகத்திலேயே மனுஷன் படிச்ச உருப்படியான ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னு சரக்கு, இன்னொன்னு முறுக்கு. அதனாலதான் தம்பி நீ கொண்டு வாப்பா. சரிங்கண்ணா. கோபாலு பத்தியா எப்படி முறைக்கிறான்னு, வர வர சின்ன பசங்களுக்கு நம்ம மேல மரியாதை இல்லாமலே போயிடுச்சியா? என் தம்பிக்கார என்னோட சின்ன பையன் தான், ஆனா மதிக்கவே மாட்டேங்கிறான். அதை விடுப்பா, இந்த உலகத்துல பெரிய பெரிய ஞானிங்க அறிவாளிங்கள முதல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க, அப்புறம் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. நீ பேசாம இரு. அதே மாதிரிதான் நம்மளும். பாத்தியா? சரி சரி, உள்ளவை உள்ளவை. சின்ன சந்தேகம் அவ்வளவுதான். இது ஒரிஜினல் சரக்கு போல இருக்கியா? குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜிவ்னு ஏறுது. சில நேரத்துல கவர்மெண்ட் இந்த மாதிரி நல்லதும் பண்றாங்க. Definitely. பண்ணி தானே ஆகணும். சரக்கு நல்லா இல்லைன்னு நம்மள மாதிரி ஆளுங்க குளிக்காம இருந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. இந்த பெட்ரோல் பங்கு, தண்ணி கேன் சப்ளை, இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு கூட பிரச்சனையே இல்லை. ஆனா டாஸ்மாக ஒரு நாள் மூட சொல்லி பாரு, கவர்மெண்ட் ஆடி போயிடும்ல. ஏன்னா அத நடத்துறதே நம்மள மாதிரி ஆளுங்க தாயா. நம்ம ஒரு நாள் குளிக்காம விட்டா அங்க ஒண்ணுமே நடக்காது. அந்த பயம் இருக்கும்ல. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, தெளிவா சொன்னீங்க. ஒரு குழந்தையோட மனசு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும். இதுல யார குழந்தைன்னு சொல்ற? நம்ம எல்லாரும் தான். குடிக்கிறதுக்கு முன்னாடிதான் நீ கோபாலு, நான் கற்பூரம். அவர் யாருன்னு வேற தெரியாது. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள், செல்ல குழந்தைகள். கோபால உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல கேட்போம், எனக்கு எதுவும் வேணும். டேய் தம்பி, இங்க வாடா. என்னண்ணா பில்லு எவ்வளோடா? என்னடா 1700 போட்டிருக்கீங்க? 1700? நீங்களும் பெட்ரோல் டீசல் மாதிரி தினமும் எங்களுக்கு தெரியாம விலை ஏத்திக்கிட்டே இருக்கீங்களா? நண்பா, காசு கொடுத்து விடு நண்பா, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஓகே ஓகே, அதுவும் கரெக்ட் தான். இந்தாடா போடா, போடா, சில்லறை வாங்கிட்டு போடா.